ஹாய் நண்பா, இது உங்கள் என்ஜிபி பிக்சர்ஸ் எடிட்டிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் கூகுள் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் டிஸ்பிளேல ப்ளே பண்ணி காட்டுறேன். நம்ம அந்த வீடியோ தான் ரெடி பண்ண போகிறோம் நண்பா. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம 1K சப்ஸ்கிரைப் ஏம் நான் வச்சுருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணினாலே போதும் நண்பா, என்ன அதுவே பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பா எனக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேலாம் பார்த்த மாதிரி தான் வீடியோ தான் ரெடி பண்ண போகிறோம் நண்பா. சரி ஓகே நண்பா, கைமஸ்ட் ப்ரூவ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, இப்போ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண இப்படி தான் நண்பா இருக்கும். ப்ளஸ் ஐக்கானுக்கும் அது கிளிக் பண்ணினா மொத்தம் 3 ப்ராஜெக்ட் கேட்கும். அதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தக்கப்புறம் மீடியான ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நண்பா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டுன்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோ செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கிறேன் நண்பா. ஓகே நண்பா, நான் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நண்பா, லேயர் பிட்டி மீடியான ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா, அது கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, நான் இந்த ஃபோட்டோ தான் நண்பா நான் எடிட் பண்ண போகிறேன். இந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன் நண்பா. எடுத்துகிட்டு நான் எங்கன்னா இங்கே வச்சுக்கிறேன் நண்பா. கரெக்டாக நான் இங்கே வச்சுக்கிறேன் நண்பா, சைடில் வச்சுக்கிட்டு. இந்த டெம்ப்ளேட்டர் சைடில் தான் அந்த இது இருக்கும், பிளாக் கலரு. நான் அங்கே வச்சுக்கிட்டேன் நண்பா. வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா லாஸ்ட் இருக்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஒரு 69 வச்சுக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, 69 வச்சுக்கிட்டேன் நண்பா. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் நண்பா, லேயர்னும் ஆப்ஷன் இருக்கும் நண்பா. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தள்ளிட்டு கொஞ்சம் க்ரோப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. அந்த க்ரோப்பிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கொஞ்சம் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் இரேசர் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, வச்சுட்டு கிளிக் பண்ணி விட்டுக்கோங்கண்ணா. கிளிக் பண்ணி விட்டக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, லேயர் போய்ட்டு மீடியம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டெம்ப்ளேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, நான் அந்த டெம்ப்ளேட்டர் எடுத்துக்கிட்டேன் நண்பா. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, கத்திரிக்கோள் பக்கத்தில் இருக்க கட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப்னுங்க பக்கத்தில் ஆனுன்னு அந்த ஒயிட் கலர் இருக்குது, அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல் சைஸ் ஆகும். ஃபுல் சைஸ் ஆனதுக்கப்புறம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. பிளண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஓ மல்டி கிட்ட ஸ்க்ரீனுன்னு இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ இதாகிடும், பின்னால் இருக்க ஃபோட்டோ வந்துடும். நீங்கள் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கொஞ்சம் பெருசாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண நல்லா வச்சுக்கோங்கப்பா. ஓகே நண்பா, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன் அனிமிஷன் அது அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா, சாரி இன் அனிமிஷனில் இந்த ஓவரல் அனிமிஷன் இருக்கு பாருங்கள் ரெண்டாவது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ்னு இருக்கு பாருங்கள், அதை வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம லெரிக்ஸ்ட்டு எழுத போகிறோம் நண்பா. அது வந்து நம்ம கைமஸ்ட்டில் எழுத போகிறதில்ல, பிக்ஸ்லேப்பில் தான் எழுத போகிறோம். அதுக்கு நம்ம பிக்ஸ்லேப் ஆப் தேவைப்படுது, அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் நான் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. சரி ஓகே நண்பா, வாங்க நம்ம இப்போ வந்து கீப் நோட்ஸ்க்குள்ளே போகலாம். நான் அந்த அதில் தான் என்னோடய காப்பி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும், நான் லெரிக்ஸ் எல்லாம் நான் அதில் போய் நான் எடுத்துக்கிறேன் நண்பா, வாங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து என்னோடய கீப் நோட்ஸ்க்குள்ளே தான் இருக்கிறோம். கீப் நோட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம குரோமில் போய்ட்டு ஒரு படத்தோட மூவியை நேம் அடித்து லெரிக்ஸ் காப்பி பண்ணி நம்ம ஒரு சின்னோண்டு நோட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லா சிலையும் சின்னோண்டு, அந்த நோட்டுக்குள்ளே போய்ட்டு அது காப்பி பண்ணி வச்சுருக்கேன் நண்பா. ஓகே நண்பா, இதுலேருந்து நான் ஒரு 4 லைன் எடுத்துக்கிறேன் நண்பா. 4 லைன், 2 லைனே எனக்கு போதும் நண்பா, சும்மா சொல்லி மட்டும் கட்டுறேன், அதேமாதிரி நீங்கள் பண்ணிடுங்க நண்பா. ஓகே நண்பா, 2 லைன் எடுத்துக்கிட்டேன், காப்பி நீங்கள் காப்பியை கிளிக் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே நண்பா, வாங்க பிக்சல் அப்புக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம பிக்சல் ஆப்புக்குள்ளே தான் இருக்கோம் நண்பா. என்னோட ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, இப்போ நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும், ஹோம் பேஜ் எடுத்தோன்னே இப்படி தான் நியூ டெக்ஸ்ட்னு எழுதிருக்கோம். அதை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பென்சில் ஐக்கான் கேட்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும், நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க நண்பா. ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நண்பா, டைப்புன்னு இடத்துல நீங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா நீங்கள் அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட்னு கேட்கும், பேஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட் லைன் மட்டும் எடுத்துக்கிறேன், ரெண்டாவது லைன் நான் கட் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன்.
நான் ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு ஓகேன்னு கொடுத்துக்குறேன். நண்பா ஓகேன்னு கொடுத்தக்கப்புறம் என்ன கேட்கணும், இப்படி இருக்கும் நண்பா. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏ சிம்பிள் இருக்குது பாருங்கள் நண்பா, ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஏ சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா நண்பா, கொஞ்சம் ட்ரோல் பண்ணிங்கன்னா நண்பா, ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. அந்த ஆப்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஃபாண்ட்டு தமிழ் ஃபாண்ட்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, மை ஃபாண்ட்ஸ்னு போட்டு நான் என்னோடய ஃபாண்டில் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் நண்பா. ஓகே நண்பா, நான் இந்த ஃபாண்டை வச்சுக்கிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே கிளிக் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க லைனை. ஓகே நண்பா, வச்சக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் நண்பா, அதிலேயே ட்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்டோக்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எனபிள்ட்னு இருக்கும், எனபிள் பண்ணி டன் பண்ணிடுங்க. டன் பண்ணிட்டு அதேமாரி ஷேடோன்னு ஆப்ஷனுக்கு அதுலேயும் எனபிள் பண்ணிட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. ரெண்டு இதுலேயும் ஸ்டோக்லேயும் ஷேடோலையும் பிளாக் கலர் கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இது வந்து நம்ம பிஎன்ஜி இமேஜே எடுக்கணும் நண்பா. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நண்பா, நாலாவது ஆப்ஷனுக்கு வந்துடுங்க, ரவுண்ட் பண்ணி கம்பீர் பாருங்கள். அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டிங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ரெண்டாவதான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பின்னளவுக்கு பேக்ரவுண்டு போயிடும் நண்பா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் பண்ணுறது தான் நண்பா. சேவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆஸ் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மெட்டு பிஎன்ஜியாக இருக்கட்டும், குவாலிட்டி வந்து டீஃபால்ட்டாக இருக்கும், டீஃபால்ட்டை வந்து அல்ட்ராவாக மாற்றிக்கோங்க. லாஸ்ட்டு கிளிக் பண்ணி சேவ் டூ கேலரி கொடுத்துருங்க நண்பா. ஓகே நண்பா, நீங்கள் இந்தமாதிரி லெரிக்ஸ் எழுதிக்கோங்க நண்பா. இதுக்கு அடுத்துலேருந்து நீங்கள் எழுதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வரதாரா, அந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி அந்த லெட்டர் கிளிக் பண்ணி பென்சில் ஐக்கன் கொடுத்தீங்கனால இப்படி வந்துடும். இதை ரிமூவ் பண்ணிட்டு டைப் நடத்தலாம், அடுத்த லைனை வச்சு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு வந்து இதை சேவ் பண்ணிக்கோங்க நண்பா. இதே அடுத்த லைனில் ஃபஸ்ட்லேருந்து எழுதுறதாவில் இந்த லைன்லேருந்து எழுதிக்கலாம் நண்பா. ஸோ ஓகே நண்பா, வாங்க நம்ம இப்போ கைமாஸ்டருக்குள்ளே போகலாம் நண்பா. இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தான் நண்பா காமிச்சேன், இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு கைமாஸ்டாப்புக்குள்ளே போனீங்கன்னா டக்கு டேங்குன்னு ஆட் பண்ணிக்கோங்க நண்பா. சரி ஓகே நண்பா, வாங்க நம்ம கைமாஸ்டர் ஆப்புக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம கைமாஸ்டர் ஆப்புக்குள்ளே தான் இருக்கும் நண்பா. நீங்கள் பிக்சல் ஆப்பில் பார்த்துருப்பீங்க எப்படி லிரிக்ஸ் எழுதுன்னு, அதுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நண்பா. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோன்னு போய் பாருங்க நண்பா. ஸோ ஓகே நண்பா, இப்போ வந்து நம்ம கைமாஸ்டில் எழுதின லிரிக்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறதுனா, இப்போ இதில் இந்த இப்போ இந்த ஃபோட்டோ இந்த டெம்ப்ளேட்டில் அதில் ஆட் பண்ண போகிறோம் நண்பா. அது நல்லா பார்த்துக்கோங்க நண்பா. இப்போ லேயர்னு ஆப்ஷனுக்கும் கிளிக் பண்ணினா மீடியன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. கிளிக் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து பிக்சல் ஆப்னு போட்டு ஃபோல்டர் இதாக இருக்கும், நான் இப்போ ரவுண்ட் பண்ணி காமிக்கிற பாருங்கள், அந்த ஃபோல்டர் இதாக இருக்கும். அதில் நீங்கள் எழுதுனா இதெல்லாம் வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இது எனக்கு வந்திருக்கு பாருங்கள், நம்ம எழுதுனது இங்கே வந்துருச்சு. இது வந்து உங்களுக்கு சைஸ் பார்த்து வச்சுக்கோங்க, கரெக்டாக நீங்கள் சின்ன சைஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் இந்த சைஸில் வச்சுக்கிறேன் நண்பா லெட்டர், நான் கொஞ்சம் சுருக்கிக்கலாம், நான் இவ்வளோ போதுன்னு நண்பா. ஓகே நண்பா, நான் இதை வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இன்னும் அனிமேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேட்டு பாப்பு சைடு ரைட்டுன்னு இருக்கும் பாருங்கள், சைடு ரைட்டு ஸ்லைடு ரைட்டுன்னு நினைக்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோ இப்படி வரும் நண்பா, அப்படியே சைட்லேருந்து வரும் நண்பா. அந்த ஒன் செகண்ட்ஸ்க்கே அப்படியே இருக்கட்டும் நண்பா, நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லைன் வரும், நெக்ஸ்ட்டு லைனில் அந்த பாட்டிலேருந்து வரும்ல நண்பா, நான் வந்து பாட்டை ஆட் பண்ணலாம் நண்பா. ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காப்பிரைட் ப்ராப்ளம் நமக்கு வரும் நண்பா, அதனால் நம்ம சாங் ஆட் பண்ண மாட்டோம் நண்பா. ஓகே நண்பா, நான் அடுத்த லைன் வரதுக்கு என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஒரு செகண்ட்ஸ் தள்ளி வச்சுக்கிறேன் நண்பா. தள்ளி வச்சுட்டு மீடியா ஆப்ஷன் போய்ட்டு அடுத்த லைன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் நண்பா. அடுத்த லைனை எடுத்துன்னு கொஞ்சம் கீழே இறக்கிட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன் நண்பா. வச்சுட்டு கிளிக் பண்ணி விட்டுக்கிறேன். அதேமாதிரி அதுக்கு அடுத்த இதுக்கு நம்ம இன்னும் நிமிஷம் அந்த இதையே கொடுத்துருங்க, கொடுத்துட்டு அடுத்த லைனுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள். நான் இப்போ உங்களுக்கு சும்மா சொல்லி தான் நண்பா கட்டுறேன், நீங்கள் சூப்பராகவே பண்ணுங்க நண்பா. இதே மாதிரி அடுத்தடுத்த லைனில் வச்சுக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான் நான் இப்போதைக்கு, நான் அவ்வளோதான் நண்பா. இவ்வளோ அஞ்சு செகண்ட்ஸ் நான் ரெடி பண்ணுறேன் நண்பா. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி கட்டுறேன் பாருங்கள் நண்பா. பார்த்தீங்கன்னாலே நல்லாவே ப்ளே ஆகுது நண்பா, அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. உங்களுக்கு 30 செகண்ட்ஸ்க்கு வச்சு இதே லிரிக்ஸில் எழுதி ஆட் பண்ணிக்கோங்க நண்பா, நல்லாயிருக்கும் நண்பா வீடியோ. உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, நான் ரீப்ளே பண்ணுறேன் நண்பா. ஓகே நண்பா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் லோகோ வச்சுக்கோங்க, லேயர் போய்ட்டு மீடியா ஆப்ஷன் போய்ட்டு உங்கள் லோகோ எடுத்து வச்சுக்கோங்க நண்பா. நீங்கள் நான் லோகோ எடுத்துக்கிறேன் நண்பா. எடுத்து நீ எங்கே வைக்கணும்னு கேட்பீங்க, நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன் நண்பா கரெக்டாக. நான் கொஞ்சம் சிர்ச் பண்ணி நான் இங்கே வச்சுக்கிறேன் நண்பா கரெக்டாக. நமக்கு இங்கே போதும் நண்பா, நான் இங்கே வச்சுட்டு கிளிக் பண்ணி விட்டுக்கிறேன் நண்பா. உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கு அங்கே வச்சுக்கோங்க நண்பா, இல்லைன்னா கூட கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அந்த கேப் கட்டு கூட நான் கரெக்டாக வச்சுக்கோங்க நண்பா. சரி ஓகே நண்பா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா. ஓகே நண்பா, பாய் நண்பா.